தத்புருசாயத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமனுடைய வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை நினைச்சாலே சொந்த காரியங்கள் நிறைவேறுது தேவையில்லாத சொந்த பந்தங்கள் மூலமாக வரக்கூடிய தடைகள் விலகுது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு அப்படி மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக பாத யாத்திரை போகிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் பாத யாத் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது மீன ராசிக்கு மிகுந்த உகந்த நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க பாத யாத்திரை அப்படிங்கிறது பல ராசிகளில் உள்ளவங்க போனால் கூட மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது உண்டான பலன் உடனே கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும் மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அந்த பாத உண்டான அந்த பாதங்களை மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தாலே போதுங்க அவங்களுக்கு உண்டான அதாவது அவங்க பாதயாத்திரை போகலே அப்படிங்கிற கவலையை விட அவங்களும் பாதயாத்திரையில் கலந்து கொண்டதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது அதனால கண்டிப்பாக மீனராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட பாதயாத்திரை சென்று முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டுருக்கோம் அதுவும் பழனி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குன்றின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குமரப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் ஆறு அப்படிங்கிறத விட பல் வேறு இடங்களில் திருத்தலங்கள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு பழனி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதாவது பழம் நீ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பழனி என்று மருவி வந்த அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு பலமான யோகங்களையும் பக்குவமாக கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம் இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரியனார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே காலை நேரங்களில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒன்பது முறை அதாவது சூரியனை பார்த்து ஒன்பது முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிப்பது நல்லது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் சூர்ய நமவும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் கடுமையாக இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் பகவிட்டு இருந்தார் அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சூரிய பகவானுடைய அந்த பிரச்சனையிலிருந்து சூரிய பகவானுடைய கடுமையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய கோயிலுக்கு அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு அந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் அர்ஜனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் சூரியனார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த சூரியனார் கோயிலில் இருந்து சூரிய நமஸ்காரம் அதாவது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சூரியனார் கோயிலில் இந்த மாதிரியான வழிபாடு நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே சூரியனார் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வாங்கி பிரசாதத்தை வாங்கி ஒரு ஒன்பது பேருக்கோ அல்லது பதினோரு பேருக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது அதைவிட சிறப்பாகவும் உன்னதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவானதாகவும் அமையும் இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டிய வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது வருடம் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கும் பொழுது திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்க சனிக்கிழமை நாட்களில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர வழி சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்கு வந்து நிகரம் இல்லாத நிகரற்ற செல்வத்தை குடிக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அருளக்கூடிய வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதல்லாமல் வார வாரம் சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு ஸ்தலத்திற்கு போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் சன்னதியில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் நவக்கிரக வழிபாடுகளில் வந்து நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு கோயிலுக்கு சென்று அர்ஜனை பண்ணுவது அப்படிங்கிறது காலை நேரத்தில் பண்ணலாம் அதுவே வந்து எல் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி ஒரு பரிகார வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் செய்யறது செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கை ஏற்றி ஒன்பது முறை நீங்கள் வந்து தீபாதரனை உங்கள் கையிலே காட்டலாம் அர்ச்சகர் வரணும் அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை அர்ச்சகர் இல்லாத கோயிலில் நீங்களாகவே விளக்கை ஏற்றி அந்த எல் விளக்கை ஒன்பது முறை சனீஸ்வர பகவானுக்கு காட்டி அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம் அல்லது ஒன்பது முறை நவக்கிரகத்தை சுற்றி வரலாம் அந்த ஒன்பது முறை சுற்றுவது கூட ஐந்து முறை வளப்பக்கமாகவும் நான்கு முறை இடப்பக்கமாகவும் சுற்று வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த ஏற்றி வைக்கலாம் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷ தடைகள் விலகும் அதே சமயத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மிகுதியாக விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கும்ப சேர்ந்தவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாகவே இருந்தால் கூட குதூகலத்தை நேசிக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே தருணத்தில் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது அந்தி நேரத்தில் தொந்தி கணபதியை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இதே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு தோஷம் வரக்கூடிய தடைகள் வர வரக்கூடிய சூழலில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதே பிள்ளையார் வழிபாடு வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு மதியத்துக்கு மேல அதாவது மதியான நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆகம விதிக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால் கூட பிள்ளையார் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கறது பொதுவான சாஸ்திர விதி எந்த கணமாக இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாருடைய வழிபாடு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பீடைகள் ஓரளவு தவிர்த்து இந்த சமுதாயத்தில் ஜல அதாவது ஜெயமாகவும் வளமாகவும் நலமாகவும் வளம் வரக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் வல்ல அந்த பிள்ளையார் உங்களுக்கு கொடுப்பாருங்க தொழில் ரீதியான வகையில் அல்லது வந்து வியாபார ரீதியான வகையில் அல்லது குடும்ப ரீதியான வகையில் சகோதர வகையில் உறவுகள் வகையில் தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளை விலக்கி நல்லது ஒரு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிள்ளையாருடைய அருளும் இந்த பிள்ளையாருடைய அனுகிரகமும் நிச்சயமாக விழுந்துட்டு